வணக்கம். புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் இந்த நலமாய் வாழ பகுதியில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாலே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆசனம் அர்த்த பவன முத்தாசனம். இதை எதுக்காக பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் அப்படின்னாலே, ஃபஸ்ட்டு நம்முடைய மனசு எப்படி ஆரோக்கியத்துக்கு உதவுது, மனது மூலமாக எப்படி நம்முடைய ஆரோக்கியமாக வச்சுக்கலாம், இந்த மனசு எதனாலெல்லாம் மாறுது, அதுக்கான ஆசனங்கள் தான் பார்க்க போகிறோம். இப்போ மனசு அப்படின்னாலே அந்த மனசு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல உணர்வுகளை மாற்றுது, நம்மளுடைய எமோஷனை சேஞ்ச் பண்ணுது. அதுக்கு மிகவும் முக்கியமானது என்ன அப்படின்னாலே நம்முடைய கேஸ்ட்ரோ இன்டஸ்ட்ரின் ட்ராக், அதாவது நம்முடைய சிறுகுடல் பெருகுடலோட நலம், அது முக்கியமாக இருக்கும். நம்ம மனசு ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்முடைய செரிமான பாதை நன்றாக இருக்கணும். அதேமாரி பார்த்திங்கன்னா அதில் கட் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க, அதில் நுண்ணுயிர்கள் நிறையா இருக்குது. அந்த நுண்ணுயிர்கள், சில நல்ல நுண்ணுயிர்கள் நம்மளுக்கு வந்து ஆரோக்கியத்துக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. அந்த நுண்ணுயிர்களில் நம்மளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துச்சுன்னா அது நம்மளை டிப்ரெஷன் கொண்டு போகும். அப்போ அந்த கட்டை என்னன்னு சொல்கிறாங்கன்னா நம்முடைய இரண்டாவது மூளைன்னு சொல்கிறாங்க. எப்படி ஒரு மூளை வந்து தலையில் இருக்கோ அதேமாரி பார்த்திங்கன்னா உங்களுடைய கட்டோட கட்டும் பார்த்திங்கன்னா இரண்டாவது மூளை. அப்போ நம்முடைய அந்த செரிமான பாதைக்கும் நம்முடைய பிரெயினுக்கும் வந்து சம்பந்தம் இருக்குது. அப்போ அந்த கட்டை எப்படி நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காக தான் இந்த ஆசனம் பண்ண போகிறோம், அர்த்த பவனமுத்த ஆசனம். இப்போ நம்ம தளர்வான நிலையில் இருக்கோம். இப்போ நம்ம படுத்து செய்கிற ஆசனங்களில் இப்போ பார்க்க போகிறது அர்த்த பவனமுத்தாசனம். இதுக்கு பொறுமையாக நம்ம ஆரம்ப நிலைக்கு வரணும். உங்களுடைய கால்கள் உணர்வுபூர்வமாக ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்து கொண்டு வாங்க. உங்களுடைய கைகள் ரெண்டும் அழகாக பக்கவாட்டில் கொண்டு வாங்க, உள்ளங்கை கீழே பார்த்து இருக்கட்டும். இப்போ பொறுமையாக உங்களுடைய வயிற்றின் அடிப்பகுதியை நல்லா வலுவாக்கிட்டு நல்லா வந்து இறுக பிடிச்சிட்டு உங்கள் வலது காலை பொறுமையாக மேலே கொண்டு வாங்க. நல்லா கால் 90 டிகிரி வந்த பிறகு இப்போ பொறுமையாக உங்களுடைய கால் முட்டியை மடக்குங்க. இப்போ பொறுமையாக உங்கள் வலது காலை வந்து கைகள் ரெண்டையும் கொண்டு போயிட்டு பிடிச்சி நல்லா கையை பிறல் இன்டர்லாக் பண்ணி உங்கள் மார்பு பகுதி கொண்டு வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது நீங்கள் வந்து ஒரு நிமிஷமாவது இருக்கணும், 60 செகண்டாவது இருக்கணும். உங்களுடைய சுவாசம் சாதாரணமாக இருக்கணும், ஓகேங்களா. இதில் வந்து முக்கியமானது என்ன, இந்த இப்படி பண்ணக்குள்ள பார்த்திங்கன்னா உங்களுடைய சிறுகுடல் பெருங்குடல் இங்கே தான் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய சாப்பிட்ட பகுதியானது நியூட்ரிஷனை அப்சர்வ் பண்ணும். அங்கேருந்து நம்ம ஊட்டச்சத்தை வந்து பார்க்குதுன்னா அந்த சிறுகுடல்லேருந்து நம்மளுடைய லிவலுக்கு போகும். அப்போ அதுக்கு போகணுன்னா அதுக்கு வந்து என்னென்னா பெரிஸ்டாலிக் மூமெண்ட் இருக்கணும். பெரிஸ்டாலிக் மூமெண்ட்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மண்புழு போனீங்கன்னா மண்புழு சுருங்கி விரிஞ்சு விரிஞ்சு போகும். அதேமாரி உங்களுடைய சிறுகுடல் வந்து நல்லா சுருங்கி விரியணும். இப்போ இன்றைக்கி நிறைய பேருக்கு என்னென்னா செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், ஒரே இடத்துல ரொம்ப நாள் உட்காந்துருக்கிறதால இந்த பெரிஸ்டாலிக் மூமெண்ட் குறைஞ்சிடுச்சு. அதேமாரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய ரீஃபைன்ட் ஃபுட் சாப்பிட்றோம். நல்லா வந்து பார்த்திங்கன்னா தீட்டப்பட்ட உணவுகளை அதிகமாக வளர்கிறோம், லைக் மைதா இதேமாரி. இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னாலே உங்களுடைய சிறுகுடல் உள்ளார போய் ஒட்டிக்கிறது பேஸ்ட் மாரி. அதேமாரி இந்த பெரிஸ்டாலிக் மூமெண்ட் இல்லாதால் உங்களுக்கு நம்ம சாப்பிட்ட உணவுலேருந்து ஊட்டச்சத்து ஒழுங்காக லிவருக்கு போக மாட்டேங்குது. அதுக்காக தான் இந்த ஆசனம் பண்ணக்குள்ள இந்த சிறுகுடல் பெருங்குடலில் இந்த பெரிஸ்டாலிக் மூமெண்ட் நல்லா வந்து இருக்கும். அதுக்காக தான் இந்த ஆசனம் பண்ண முடியும். அது பண்ணுறோம். அதுக்கப்புறம் கேஸ் வீன் ரிலீஸிங், இதுக்கு பேரே வந்திங்கன்னா பவனமுத்தாசனம் வீன் ரிலீஸிங். நம்மளுக்கு ஏதாவது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அசிடிக் ப்ராப்ளம் இருந்தாலும் இது சரி பண்ணும். இதுக்கப்புறம் பொறுமையாக உங்கள் விரலாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு உங்கள் காலை 90 டிகிரி கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு உணர்வு பூர்வமாக பொறுமையாக கீழே கொண்டு வாங்க. அப்போ தான் உங்களுடைய அடி மசில்ஸ், உங்களுடைய வயிற்றின் அடிப்பதி மசில் வலுவாக இருக்கும். இப்போ பொறுமையாக இதேமாரி இடது பக்கம் பண்ண போகிறோம். பொறுமையாக இடது காலை மேலே கொண்டு வாங்க. இடது கால் மேலே 90 டிகிரி வந்த பிறகு உங்களுடைய கால் முட்டை அழகாக மடக்கிங்க. மடக்கிட்டு வயிற்றுக்கு மேலே கொண்டு வாங்க. இரண்டு கைகளையும் கொண்டு வந்து இன்டர்லாக் பண்ணி வயிற்று மேலே வச்சிங்க. இதேமாரி ஒரு 30 செகண்ட்லேருந்து 60 செகண்ட் வரைக்கும் மெயின்டைன் பண்ணுங்கள். பண்ண பிறகு பொறுமையாக உங்களுடைய விரல்களை ரிலீஸ் பண்ணிக்கிங்க. ரிலீஸ் பண்ணிவிட்டு உங்கள் காலை வந்து பொறுமையாக 90 டிகிரி வச்சுட்டு உணர்வு பூர்வமாக பொறுமையாக கொண்டு வரணும். அப்போ தான் உங்களுடைய தசைகள் நல்லா வலுவாகும். கால் ஒட்டி கொண்டு வாங்க ரெண்டு காலையும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தளர்வான நிலையில் வச்சு கால் ரெண்டு அகலமாக இருக்கட்டும், கை சைடில் இருக்கட்டும், உள்ளங்கை மேலே பார்த்துருக்கட்டும், கண்ணை மூடிக்கிங்க. ஜஸ்ட்டு உங்களுடைய வயிற்று பகுதியை நன்றாக கவனிங்க. இப்போ இந்த அர்த்த பவன முக்தாசனம் பார்த்தோம். உலக சுகாதார மையம் என்ன சொல்லுது அப்படின்னாலே நம்முடைய 60% நோய்க்கு என்ன காரணம் அப்படின்னாலே மலச்சிக்கல். இந்த மலச்சிக்கலால் தான் நம்மளுக்கு இந்த மன சிக்கல் வருது. இந்த மனசால் தான் நம்ம உடல் பாதிக்கப்படுது, ஆரோக்கியம் பாதிக்கப்படுது. அப்போ இந்த அர்த்த பவன முக்தாசனம் நம்ம தினமும் பண்ணி நம்முடைய
கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கலை வந்து இல்லாமல் பார்க்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய செரிமானத்தை மிகவும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் இந்த ஆசனம் மிகவும் உயர்ந்தது. இந்த ஆசனம் நம்ம தினமும் பயிர்ந்து நம்முடைய உடலோட ஆரோக்கியத்தை நன்றாக வச்சுப்போம். நன்றி, வணக்கம்.